ஹாய், வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா. உங்கள் ஃபேஸ் வந்து க்ளோவாக இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? வெளியே போயிட்டு வரும்போது ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க் ஆகுதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்போது இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு தான். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஸ்கின் வந்து க்ளோ ஆகிறத நீங்களே டைரெக்டாக பார்ப்பீங்க. என்ன டிப்ஸ்ன்னு பார்த்துடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம், அதுக்கு தான் பவுல். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது என்னென்னா, கொஞ்சம் பால் வந்து ஆட் பண்ணுறேன். இனி இந்த பாலில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கலாம். கஸ்தூரி மஞ்சள் இருந்ததுன்னா அதை வந்து சேர்த்து பால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி இதில் கடலை மாவு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கடலை மாவு இயற்கையாகவே ஒரு எக்ஸ்ஃபோலியண்ட்டாக செயல்படுது. இது வந்து நமக்கு சமமான ஒரு சருமத்தை தருது. அதே மாதிரி நம்ம சருமத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் பிரகாசமாக்குறதுக்கும் இந்த கடலை மாவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த கடலை மாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து லைட்டாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வரும். உங்களுக்கு அந்த கட்டி ஆகிறது வந்து தெரியும். அவ்வளோதான், சிம்பிளாக நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆகிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கட்டியான ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மஞ்சளில் குக்குர்மின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது. நம்ம ஸ்கின்னுக்கு தீங்கு விளைவிக்கிற ப்ரீ ரெடிக்கல்ஸை எல்லாத்தையுமே அகற்றிடுது. இது வந்து கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்குது. நம்ம சருமத்தை வந்து மிருதவாகவும் பளபளப்பாகவும் வச்சுருக்கு. இந்த மாதிரி நம்ம மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் ரொம்ப க்ளோவியாக பிரைட்டாக வந்து இருக்கிறத உணர்வீங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான டிப்ஸ். நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நம்ம வந்து இதை ரெடி பண்ணி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகும். நன்றி.